மிகப்பெரிய வணக்கம். நாம் இன்றைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி வெளிவந்துள்ள சினிமா அப்டேட்ஸ் அனைத்துமே தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதில் நம்ம முதல்ல பார்க்க போகிறது மாஸ்டர். இந்த படம் ஜனவரி 13 அன்றைக்கி பொங்கலை குறி வச்சு இந்த படம் வெளிவரும் அப்படிங்கிற மாதிரி ஏற்கனவே சொல்லியிருந்தோம். இப்போ வந்துள்ள தகவல் படி தளபதி விஜய் இப்போ டைரக்டாக சிஎம்மை சந்தித்து பேசியிருக்காராம். தியேட்டர்லாம் 100% அளவு கொடுங்க அப்படிங்கிற மாதிரி சிஎம்மும் கூடியிருந்த நீங்கள் படத்தோட வேலைகள்லாம் ஆரம்பிங்க, அதுக்குள்ளே நம்ம இந்த ஒரு அப்டேட் அப்படிங்கிறத வெளியிட்டுருவோம் அப்படிங்கிற மாதிரி சிஎம்மும் சொல்லியிருக்காரு அப்படிங்கிற தகவல் வெளிவந்திருக்கு. அதனால் இந்த மாஸ்டர் திரைப்படம் பொங்கலுக்கு வெளிவரது உறுதியாயிருச்சு. இந்த படத்தோடைய ட்ரெய்லர் அப்படிங்கிறது ஜனவரி 1st week அப்படின்னா 2nd week வெளிவரதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. இதை தொடர்ந்து நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது ஈஸ்வரன். இந்த படமும் பொங்கல் அன்றைக்கி தான் வெளிவரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம். இப்போ வந்துள்ள தகவல் படியும் அதுதான், இந்த படமும் பொங்கலுக்கு வெளிவருது. பட் மாஸ்டருக்கு அதுக்கு அடுத்த நாள் வெளிவருது, ஜனவரி 14 அன்றைக்கி இந்த படம் வெளிவருது அப்படிங்கிற தகவல் வெளிவந்திருக்கு. இந்த படத்துடைய ட்ரைலர் அப்படிங்கிறதும் இந்த ஜனவரியில் தான் வெளியாகும். இந்த ஒரு படத்துடைய அப்டேட் ஆஃபீஸில் வெளியிருந்தாலும் அதுக்கான வீடியோ எங்களுடைய சேனலே வரும். இதை தொடர்ந்து அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது டாக்டர். இந்த படத்துடைய செல்லம்மா சாங் ஷூட்டிங் போயிட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரி ஏற்கனவே சொல்லியிருந்தோம். இப்போ இந்த ஒரு ஷூட்டிங் அப்படிங்கிறது ஈவிபி அந்த ஒரு ஸ்டூடியோவில் தான் நடக்குது அப்படிங்கிற தகவல் வெளிவந்திருக்கு. ஏற்கனவே சிவகார்த்திகேயன் இந்த ஒரு செல்லம்மா சாங்காக ரிஹர்சல் போயிட்டுருக்காரு அப்படிங்கிற சொல்லியிருந்தோம். அந்த ஒரு ரிஹர்சல் முடிஞ்சு இப்போ 1st day ஷூட் முடிஞ்சு இன்றைக்கி 2nd போயிட்டுருக்கு அப்படிங்கிற தகவலும் வெளிவந்திருக்கு. இது ஷூட்டிங் மட்டும் முடிஞ்சிருச்சுன்னா டாக்டர் படத்துலேயும் எல்லா ஷூட்டிங்கும் முடிஞ்சிடும். இதுக்கான அஃபீஷியல் அப்டேட் அப்படிங்கிறது இந்த சண்டே வெளிவரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது. இதை தொடர்ந்து அடுத்த நான் பார்க்க போகிறது கோப்ரா படத்துடைய டீசர். கோப்ரா படத்துடைய தயாரிப்பாளர் லலித் இவர் தான் இப்போ மாஸ்டர் படத்தை தயார் செய்துட்டு இருக்காரு. மாஸ்டர் படத்துக்கு ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு அப்படிங்கிறது இருக்குது. அந்த இன்டர்வெல்ல கோப்ரா படத்துடைய டீசரை வெளியிட்டால் இன்னும் அதிக வரவேற்பு அப்படிங்கிறது இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்ட தயாரிப்பாளர் இந்த படத்துடைய டீசரையும் ஜனவரி 13 அன்றைக்கி வெளியிட போகிறாரு அப்படிங்கிற தகவல் வெளிவந்திருக்கு. அதனால் விக்ரம் ஃபேன்ஸுக்கு செம்ம ஹாப்பியாக இருக்கும். முக்கியமாக தளபதி விஜய் அவருடைய படத்துடைய நடுவில் வரும்போது தளபதி விஜய் ரசிகர்கள் மத்தியிலும் கோப்ரா படத்துக்கு நல்ல வரவேற்பு அப்படிங்கிறது இருக்கும். இந்த சினிமா அப்டேட்ஸ் மட்டும் தான் இன்றைக்கி வெளிவந்திருக்கு. இன்னும் நிறைய அப்டேட் ஒன்று கூட தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடிய பக்கத்தில் பெல் பட்டனை அழுத்திங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோஸ் அனைத்துமே உங்களுக்கு உடனுக்குடன் வந்துக்கிட்டே இருக்கும்.